வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு உதவும் வகையில் ஜப்பான் நாட்டு அரசின் நிதியுதவியுடன் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடம் திறப்பு. ஜப்பான் நாட்டு துணை தூதர் ஒடோகவா ஹஜிம் கட்டடத்தை திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜான் பால் 2 தொண்டு நிறுவனம் மூலம் கடந்த 2007 முதல் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு இதுவரை 900க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். இந்நிலையில் இங்கு அதிகமான நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வகையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடம் கட்ட ஜப்பான் நாட்டு அரசு சுமார் 52 லட்சம் நிதியுதவி வழங்கியது. இந்த நிதியுதவியுடன் சேர்த்து 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடப் பணிகள் நிறைவடைந்து அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சென்னை, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா மற்றும் பாண்டிச்சேரிக்கான ஜப்பான் நாட்டின் துணை தூதுவர் ஒடகவா ஹஜிம் கலந்து கொண்டு கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கு தந்தை தாமஸ், ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் கியோகோ, அருட்சகோதரி கிளார்லெட், அருட்சகோதரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.